கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 23. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22. மாம்சீக இஸ்ரவேலருக்கு தேவன் பேரில் நன்றி உணர்வும் விசுவாசம் உண்டாகுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது தேவன் செய்த மாபெரும் அதிசயங்களை ஞாபகமூட்டி வனாந்தத்திலிருந்து கானான் தேசம் வரையில் அவர்களை வழிநடத்தியதையும் நினைவுபடுத்தினார். இதே வார்த்தைகளை நாம் ஆவிக்குறி இஸ்ரவேலருக்கு சொல்லும் பொழுது எவ்வளவு வலிமையுடையதாக இருக்கும். எகிப்தின் அடிமைத்தனமாகிய பாவம், மரணம், சாபம் இவைகளிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான வெளியிடத்திற்கு நடத்தி செல்கிறார். பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்தது மட்டுமல்லாமல் நமது பாதங்களை கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் நிற்கச் செய்தார். நமது வாயில் புதுப்பாற்றை அருள்கிறார். அவரது அன்பை நம்மேல் பொழிகிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடனே கூட உடன் சுதந்திரா இருப்பதற்கு அழைத்தார். நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை கொடுத்ததோடு அல்லாமல் இந்த வனாந்தர ஜீவித்திலே நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்க நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற சுதந்திரம் எவ்வளவு திவ்யமானது என்பதை முன்னதாகவே ருசி பார்க்க பரிசுத்த ஆவியின் மூலமாய் அருள் செய்திருக்கிறார் என்பதே. ஆமென்.